சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்து கொள்கிறீர்கள். அதற்கு முன்பதாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதாவது இந்திய தேசமே 75வது சுதந்திர தின விழாவினை மிகவும் விமரிசையாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையிலே சமூகம் டிவி குடும்பம் சார்பாக அனைத்து இந்திய உறவுகளுக்கும் இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் சமூகம் டிவி குடும்பத்தினர் பெருமிதம் கொள்கிறோம். இந்தியா ஆபத்து நிறைந்த நாடு, நேபாளை எச்சரித்த சீனா. பிரம்மா சூப்பர்சோனிக் ஏவுகணை இந்தியாவில் பிரதான பலம், இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவிப்பு. ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோன்களை தயாரித்தது இந்தியா. செங்கோட்டையில் குவிக்கப்படும் போலீசார். இந்தியா, சீனா மற்றும் நேபாளம் ஆகிய மூன்று நாடுகளும் காலாபாணியிடம் எல்லைப்பகுதியை பகிர்ந்து கொண்டுள்ளன. இந்த நிலையில் இந்தியா சீனாவுக்கு மறைமுக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவுடன் தொடர் ராணுவ கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. மேற்படி ராணுவ கூட்டு பயிற்சிகளை இம்முறை இந்தியாவிலே மேற்கொண்டு வருவதானது சீனாவின் மேல் சேறு பூசும் நோக்கில் என்பது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கும் கருத்தாகும். இந்த நிலையில் தற்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் வஜ்ர பிரஹார் எனும் பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சி முகாம் ஒன்று உத்தரகண்டத்தில் உள்ள ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சி முகாம் 21 நாட்கள் நடைபெறும் எனவும் கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமாகியதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேற்படி ஹிமாச்சல் பிரதேசம் சீனாவிற்கு மிகவும் நெருக்கமான எல்லைப்பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14 முதல் 31ஆம் தேதி வரை ஜுத் அப்ஜாஸ் எனும் பெயரில் உத்தரகாண்ட பிரதேசத்தில் அவுலி எனும் பகுதியில் கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இந்த அவுலி எனும் பகுதியும் இந்திய சீன எல்லைப்பகுதியை ஒட்டியே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தொடர் ராணுவ பயிற்சிகள் மூலம் சீனாவை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து கலங்கடித்து வருகின்றன என்பதும் தெரிவாகின்றது. இதனால் குழப்பமடைந்த சீனா அயல் நாடான நேபாளத்தை எச்சரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தியா மிகவும் ஆபத்து நிறைந்த நாடு என்றும், இந்திய நேபாள எல்லை குறித்து நேபாளம் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்றும், இந்தியாவின் ராணுவ நகர்வு நேபாளத்திற்குள் இடம்பெறும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் சீனா நேபாளத்தை எச்சரித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் தனித்துவமான படைப்பான பிரம்மாஸ் ஏவுகணையின் பரிணாம படைப்பான பிரம்மாஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை புதிய பாதுகாப்புத்துறையின் பிரதான பலமெனவும், இந்தியாவின் பாதுகாப்புத்துறையில் மகத்துவத்தை எடுத்துக்கூறும் தனித்துவமான படைப்பு என இந்திய பாதுகாப்புத்துறையின் செயலதிகாரி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பிரம்மா சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் செயல் மற்றும் ஆற்றல் திறன்களை பரிசோதிக்கும் கலந்துரையாடல் இடம்பெற்ற வேளை கருத்துரைத்த அதிகாரி, பிரம்மா சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை இந்தியாவின் மகத்துவமான படைப்பு. மேற்படி ஏவுகணை 600 தொடக்கம் 500 கிலோ எடை கொண்டதுடன் போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்கள் என அனைத்திலும் பொருத்தக்கூடிய திறன் கொண்டது. மேலும் இந்த ஏவுகணை இலக்குகளை மோப்பம் பிடித்து தாக்கும் திறன் கொண்டது. அதாவது ஏவுகணையினை குறிப்பிட்ட ஒரு இலக்கை மையப்படுத்தி ஏவுகின்ற போது கணப்பொழுதில் மேற்படி இலக்கு இடம்பாற்றப்பட்டாலும் இந்த ஏவுகணையானது இந்த இலக்கை மோப்பம் பிடித்து சென்று தாக்கியளிக்கும் திறன் வாய்ந்தது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஏவுகணை சுமார் 290 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது என்பதுடன், இந்த பிரம்மாஸ் படைப்பு இந்தியாவினுடைய முழுமையான தன்னாட்டுமய படைப்பு என்பதுடன், இதன் முதல் படைப்பு 2007ஆம் வருடத்தில் வெளிவந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிரிகளின் ட்ரோன்களை இனம் கண்டு அவற்றை தாக்கியளிக்கும் ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோன்களை தயாரித்து பரிசோதனையில் வெற்றியும் கண்டுள்ளதாக இந்தியாவின் முதன்மை ராணுவ தளபாட உற்பத்தி நிறுவனமான DRDO நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது தயாரிப்பில் இருக்கும் இந்த ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோன்கள் குறிப்பிட்ட 4 கிலோமீட்டர் சுற்றளவில் காணப்படும் எதிரிகளின் ட்ரோன்களை இனம் கண்டு அவற்றை தாக்கியளிக்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வகை ட்ரோன்கள் இந்தியாவினுடைய உயரதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு மிகவும் உகந்தது எனவும், குறிப்பாக சுதந்திர தின கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளும் போது உயரதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வகை ட்ரோன்கள் மிகவும் உதவி செய்யும் எனவும் DRDO நிறுவனத்தின் செயலதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ட்ரோன்கள் உற்பத்தியானது இந்திய பிரதமர் மோடியின் ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று இந்தியா தனது 75வது சுதந்திர தினத்தை செங்கோட்டையில் கொண்டாடி வருகின்றது. இந்த நிலையில் செங்கோட்டையை அதிவீர பாதுகாப்பு பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் முகமூடி அணிந்த அதிரடி ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும், மேற்படி பிரதேசத்தில் சட்டங்கள் மிகவும் கடுமையான விதத்தில் கடைபிடிக்கப்படும் எனவும், வழமைக்கு மாறான விதத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஏதேனும் காணப்படின் தாக்குதலை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரமும் படையினர் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இரட்டிப்பாக்கப்பட்ட பாதுகாப்பிற்கு மத்தியில் இந்திய பிரதமர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.